உலகெங்கும் பரவி வாழும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஒரு 10 to 15 வருஷங்களுக்கு முன்னாடி வர 3 to 4 கிராமங்களுக்கு ஒன்றோ இல்லை 5 கிராமங்களுக்கு ஒன்றோ அரிசி அரைக்கக்கூடிய மில்லுங்க இருந்துச்சு. அப்போ எல்லா வீடுகளையும் நெல்லை ஊற வச்சு அவிச்சு காய வச்சு தலை சுமையாவோ சைக்கிள்லையோ நெல் அதிகமாக இருந்தால் மாட்டு வண்டிலையோ இல்லை டிராக்டர்லையோ கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வருவாங்க. அந்த அரிசியை தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ அந்த மாதிரியான மில்லுகள் அழிஞ்சு போச்சு. அங்குன்னும் இங்குன்னுமா இருக்கிறதும் அழிஞ்சிட்டே வருது. ஏன் எதனால இந்த மாதிரி மில்லுங்களை தங்களோட வாழ்வாதாரத்துக்கான பிழைப்பா நம்பி எத்தனை பேர் இருந்தாங்க, மக்களுக்கும் இந்த மாதிரி மில்லு வச்சிருந்தவங்களுக்கும் இடையே எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு, இப்படி நிறைய இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மில்லு எனது ஊரான பெரியதுமில் இருந்து 2 kilometers தூரத்துல உள்ள கிராமத்து மேடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இப்போ நீங்க பாத்துட்டு இந்த இடம் நான் 6வதுல இருந்து 10வது வரை படிச்ச குறிச்சி பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருந்த நொண்டியர் மில்லுன்னு சொல்லக்கூடியது. அங்க மில் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பொட்டி மட்டும் தான் மிச்சமா இருக்கு. இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த மில்லுங்க எனது ஊர்ல இருந்து 2 ஊர் தாண்டி போனா இருக்கும். தலையாமழை அப்புறம் சோழவதனம் என்கிற ஊர்கள் இந்த சோழ வித்யாபுரம் கிராமத்தோட பெயர் காரணம் என்னன்னா சோழர்கள் வித்தை கற்றபுரம் வித்தை கண்டபுரமா மாறி இப்ப மேலும் மருவி சோழ வித்யாபுரமா ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. இங்க அருகருகே 2 மில்லுங்க இருந்தும் இந்த மில்லுங்களை கூட்டம் அலைமோதும். இந்த மில்லுக்கு 2 பக்கமும் ரோட்டின் இட்டுக்கும் மாட்டு வண்டிகளும் டிராக்டரும் சைக்கிளும் நெல் மூட்டைகளோட நிற்கும். தலையில நெல் மூட்டைகளை சுமந்து வரவங்களும் நெல் அரைச்சிட்டு அரிசி சுமந்துட்டு போறவங்களும் ஏரியாவே ஒரே கூட்டமாகவும் சத்த
சாக்கை மடிச்சு சுத்தி விட்டுட்டு இருப்பாங்க. நெல்லை அரைக்கும் போதும் தவிட்டை ஒதுக்கி தள்ளும் போதும் தவிடு பறந்து புகை மூட்டமா இருக்கும். மில்லுக்குள்ள அரைச்சு அரிசி விட மனம் அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதே போல இந்த என்ஜினையும் அல்லறையும் இணைத்து ஓடும் பெல்ட்டோட சத்தம் ஒரு இனிய இசை போல ஒரே அளவான சத்தத்துல அது கேட்டுட்டே இருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காணொலியை படம் பிடித்த போது இந்த சத்தத்தை கேட்கும் போது மனசுக்கு ரொம்பவும் சுகமா இருந்துச்சு. நெல்லை அரைக்கிறவர் அதாவது டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரேட்டர் தான் இங்க ஹீரோ போல இருப்பார். அவர் பார்த்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி யார் நெல்ல வேணும்னா முன்ன அரைச்சு கொடுக்கலாம். நான் முதல் முறையா மில்லுக்கு நெல் அரைக்க போகும்போது மரக்காலுக்கு 50 பைசாவோ 60 பைசாவோ சரியா ஞாபகம் இல்ல. இப்ப நெல் அரைக்க ஒரு மரக்காக்கு 5 ரூபாவா. தலை சுமையாவும் தூக்கிட்டு போய் அரைச்சிருக்கோம், சைக்கிள்ல போய் அரைச்சிருக்கோம். நெல்லுக்கு போறதுனா நண்பர்கள் யார் யார் வீட்டுக்கெல்லாம் நெல் அரைக்கணுமோ அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மொத்தமா பேசி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லாரும் போவோம். மில்லுக்கு போயிட்டு நெல் அரைச்சிட்டு வா, காசு தரேன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சைக்கிள் இல்லாதவங்க, வயசானவங்க சொன்னதுக்காக அவங்க கொடுக்கிற 1 ரூபாய் 2 ரூபாய்க்காக மில்லுக்கு போயிட்டு நெல் அரைச்சிட்டு வந்தும் கொடுப்போம். சில பேருக்கு காசு வாங்காமலையும் மில்லுக்கு போய் நெல் அரைச்சிட்டு வந்து தருவோம். ஒரு சில நேரத்துல காத்து கடுமையா அடிக்கும், கல நெல்லையோ ஒரு மூட்டையோ வச்சுட்டு எதிர் காத்துல வெயிட்டோட கஷ்டப்பட்டு சைக்கிளை மிதிக்க முடியாம மிதிச்சு மூச்சு வாங்கின நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. மில்லுக்கு போய் கல நெல் அதாவது 12 மரக்கா நெல்ல 10 மரக்கான்னு சொன்னாலும் 9 மரக்கான்னு சொன்னாலும் அதை இவங்க உண்மையான அளவா சொல்லல, நம்ம ஏமாத்துறாங்க தெரிஞ்சும் நாம சொல்ற அளவுக்கு காசை வாங்கிட்டு அரைச்சு கொடுப்பாங்க. இப்ப இருக்கிற மாதிரி எடை மிஷின் எல்லாம் அப்ப மில்லுல வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே வச்சிருந்தாலும் வெயிட் போட்டு பறக்க மாட்டாங்க. மில்லுக்காரங்களுக்கும் மக்களுக்கும் இடையே நல்ல உறவும் கிராமத்து மக்களையும் அவங்களோட உண்மையான கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யற நல்ல மனம் படுத்துறவர்களாகவும் அந்த காலத்துல இருந்தாங்க. சில பேர் இதை தப்பா பயன்படுத்திக்க பார்ப்பாங்க, எல்லா நேரத்திலையும் அவங்களும் ஏமாந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு இவங்க வேணும்னே ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சா சரியான அளவுக்கான காசு வாங்கிட்டு விடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கொடுக்க வேண்டிய காசுக்கு 2 கையையும் சேர்த்து ஒரு கை அளவு அரிசியை ஒரு மரக்காவுக்கு கூடி அள்ளி வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கொண்டு வந்து அரைச்ச நெல்ல இருந்து வந்த முழு தவிட்டையும் எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்து வச்சு சேர்த்த அரிசியை அரிசி தேவைப்பட்டவங்களுக்கும் இட்லி கடை ஹோட்டல் நடத்துறவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு மில்ல அரிசி வாங்க வரவங்களுக்கும் காசுக்கு வித்துருவாங்க. அதே போல உமிடன் கூடிய தவிட்டை மாடு வச்சிருக்க கிட்டயோ மராட்டி தட்டவங்க கிட்டயோ இல்ல அடுப்பு இருக்கிறவங்களுக்கோ அவங்கவுங்க தேவைக்கேற்ப கேட்கறவங்களுக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் வித்துருவாங்க. எப்ப அரிசி அரைக்க வந்தாலும் சரியான அளவு சொல்லி நியாயமா சரியா காசு கொடுக்கறவங்க சில இடத்துல காசு இல்ல இல்ல காசு கம்மியா இருக்கு அடுத்ததாக வரும்போது தர்றேன்னு சொன்னா இருக்கிற காசை வாங்கிட்டு அரிசியும் கொடுப்பாங்க. அடுத்தடுத்து நெல்ல அரைக்க ஆட்கள் இருக்கிறதுனால நாம அலர் மேல ஏறி நின்றுட்டு நெல்லை கொட்டவும் கீழே அரைச்சி வர அரிசி அதுக்குன்னு உள்ள டின்னுலையோ கூடையிலையோ பிடிச்சி அரிசி நல்லா அரைச்சி பாலிசாகிற வர மாத்தி மாத்தி தூக்கி கொட்டணும். அப்புறம் நல்லா பாலிசாகி வர அரிசியை மில்லில் இருக்கிற சல்லடைன்னு சொல்லக்கூடியதுல மறுபடி கொட்டினா அதுவே புடைச்சி நல்ல அரிசி தனியா உமி தனியா குச்சுமி தனியா பிரிச்சு கொடுத்துரும். அதை எல்லாத்தையும் தனித்தனி சாக்கிலையும் பைகளையும் சேகரிச்சு வீட்டுக்கு எடுத்து போக கட்டி வைக்கணும். இதற்கிடையே அரைச்சி வெளியில வர தவிட்டையும் அடுத்து அரைக்க போறவங்க நெல்லு அரைக்கும் போது அவங்க தவிட்டோட கலக்காத மாதிரி தள்ளி வைக்கணும். நம்ம ஒருத்தராலேயே இது எல்லாத்தையும் செய்ய முடியாது. மில்லுக்கு நெல் அரைக்க வர்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க. அரைச்ச அரிசியை நம்ம நெல்லு கொண்டு போன சாக்கில் தூக்கி கொட்டுவாங்க.
சைக்கிள்ல போற சின்ன பசங்களுக்கு வாசல் வரை தூக்கி வந்து சைக்கிள்ல கைத்தையோ இல்ல சைக்கிள் டீப்ப வச்சோ கட்ட தெரியாதவங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. கட்டி கொடுத்துட்டு பார்த்து எங்கேயாவது போட்டுட்டு விழுந்து மூட்டைய உடைச்சிடாதன்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்க. நாம சரியா போயிடுவோமான்னு கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு சரியா போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு உறுதி பண்ணிட்டு அப்புறம் அவங்க நில இருக்க போவாங்க. இவ்வளவும் மில்லுக்கு வந்தவங்க பண்ணினாலும் யாரும் தவிட்ட மட்டும் தள்ளி உதவ மாட்டாங்க. அப்படியே தள்ளினாலும் காலால தான் தள்ளுவாங்க. அப்படி தள்ளும் போது சரியா தள்ள முடியாது. குனிஞ்சி தள்ளும் போது நெல் அரைக்கிறதுல இருந்து வெளிவர தவிடு பறந்து தலை மூஞ்சி மேல எல்லாம் படிஞ்சு உடம்பு தவிடாகும். அது உடம்பு அரிக்கும். அதனால மில்லுக்கு போகணும்னு வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு மில்லுக்கு போயிட்டு வந்துதான் குளிப்பாங்க. அப்படி குளிச்சுட்டு போயிட்டா தவிடு வர பக்கம் போகாம நின்றுப்பாங்க. தவிடு தள்ளன்னு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பாட்டியோ இல்ல அப்பா இல்லாம சாப்பாட்டு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த குழந்தையோ மில்லுல இருப்பாங்க. அவங்க நெல் அரைக்க போறவங்கிட்ட வந்து நான் தவிடு தள்ளட்டான்னு கேட்டுட்டு நம்மளோட அனுமதி வாங்கிட்டு தள்ளுவாங்க. அவங்க பொறுப்பா தள்ளி தவிட்டை வீட்டுக்கு கொண்டு போக எடுத்துட்டு போன சாக்குல தவிடலன்னு வச்சிருக்கிற மரத்தை வச்சு அள்ளி வச்சிருவாங்க. அவங்களுக்கு நாம ஒரு கைப்பிடி அரிசி கொடுக்கணும். சில பேர் அரிசியா கொடுப்பாங்க, சில பேர் ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ நெல்லறிக்கை கொண்டு போன மரக்கால் அளவுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. சில பேர் நானே தள்ளிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு முழுதும் இப்படி வேலை செஞ்சு சேர்த்த சொற்ப அரிசியையும் காசையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதுதான் அவங்களோட வருமானம். அதை அவங்க குடும்பத்தோட சாப்பாட்டுக்கும் குடும்ப செலவுக்கும் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கைக்கும் வறுமையை போக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் உறுதுணையாக இந்த மில்லுங்க இருந்துச்சு. சரி, எதனால இந்த மில்லுங்க அழிஞ்சு போச்சு? இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுவது என்னன்னா மக்களிடையே சோம்பேறித்தனம் அதிகமா போச்சு அப்படின்றதான். முன்ன மாதிரி யாரும் உடல் உழைப்பை போடுறது இல்லை. வீட்டுக்கு அரிசியை தயாரிக்கணும்னா முதல்ல வயல இருந்து வீட்டு சாப்பாட்டுக்குன்னு கொண்டு வர நெல்லை நல்லா வெயில காய வச்சு தூற்றி புடைச்சி சுத்தம் பண்ணி அதுக்குன்னு உள்ள குதிரிலையோ பத்தாயத்திலேயோ கொட்டி வைப்பாங்க. அந்த வசதியெல்லாம் இல்லாதவங்க பானைகள்லையோ இல்ல சணல் மூட்டைகளையோ சேமிச்சு அந்து பூச்சியோ இல்ல வேறு பூச்சிகளோ அண்டாத மாதிரி பாதுகாத்து வைக்கணும். அதன் பிறகு ஒரு மாதத்துக்கான தேவைக்கு ஏத்த மாதிரி நெல்லை எடுத்து முதல் நாள் ஊற வைக்கணும். பிறகு காலையில எழுந்து அவிச்சு பதமா இறக்கி கொட்டணும். இப்படி ஒரு மூட்டை நெல் அவிக்கவே 5-6 மணி நேரம் ஆகிடும். அதன் பிறகு காய வைக்கணும். காய வச்சு ஊர்ல பதம் பார்க்கறதுக்குன்னு இருக்கவங்ககிட்ட காமிச்சு பதம் பார்த்து அள்ளி கட்டி மில்லுக்கு கொண்டு போய் அரைச்சிட்டு வரணும். பதம் சரியா இல்லைன்னா அரிசி முழுசா வராது, உடைஞ்சி நொய்யா போயிடும். நொய் அரிசி சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி நெல்லை அரைச்சி அரிசியை மாத்த வீட்டுல உள்ள பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் வயசானோரும் ஒவ்வொரு வகையிலையும் தங்களோட உடல் உழைப்பை நிறைய போட வேண்டியிருந்துச்சு. பெண்கள் வயலையும் உழைச்சிட்டு வந்து வீட்டு சமையல் வேலை, ஆடு மாடுகளை குழந்தைகளை பராமரிக்கிற வேலை இப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு இடையில இந்த நெல்லை அவிச்சு அரைக்கிற வேலைன்னு பம்பரமா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வேற. இந்த சமயத்துலதான் நம்ம தமிழ்நாட்டு ஆண்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் 1 ரூபாய் அரிசியை கொண்டு வந்தார். அதன் பிறகு மில்லுல நெல் அரைக்கிறது குறைய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா முதல்வரா வந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில இலவச அரிசி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு கொஞ்ச நஞ்சம் மில்லுக்கு நெல்லை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தவங்களும் போறதை நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இப்பெல்லாம் வேளாண் உற்பத்தி போலான நெல்லை உற்பத்தி பண்ணும் போதே செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளைவிக்கும் போதே நிறைய ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் களைக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துறதுனால தங்களோட வயல்ல இப்படி விளைவிக்கக்கூடிய நெல்லுங்களை யாரும் வீட்டு சாப்பாட்டுக்குன்னு எடுத்து வைக்கிறது இல்லை. விளைந்த நெல்மணிகளை மிஷினை வச்சு அறுவடை பண்ணி அப்படியே நேராக கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுட்டு போய் விற்க அடிக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு நெல்மணியை கூட வீட்டுக்குன்னோ சாமிக்குன்னோ எடுத்து வைக்கிறது இல்லை. புதிர் படைத்து சாப்பிட, பொங்கல் விழாவிற்கு சர்க்கரை பொங்கல் படைக்க, தீபாவளி பலகாரங்கள் சொல்ல மாவரைக்க, குலதெய்வ வழிபாடு, ஊர்கோவில் திருவிழாவின் போது மாவிளக்கு போட, இப்படி எதுக்குமே எடுத்து வைக்காம எல்லாத்தையும் வித்துட்டு அதுல வர காசை வச்சு கடை அரிசியோ ரேஷன்லயோ அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்படி வாங்கி சாப்பிட்ற அரிசியையும் நம்மள மாதிரி யாரோ ஒரு விவசாயி இதே போலதான் பூச்சி மருந்துகளை போட்டு விளைவிச்சு இருப்பான் அப்படின்றத எல்லாரும் மறந்துடுறாங்க. உழவர்களை இப்படி செய்ய வைத்ததன் பின்னணியில நம்ம அரசாங்கங்கள் தான் இருக்கு. அவங்க விவசாயிங்க விளைவிக்கிற விளைபொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியாகிற விலைகளை நிர்ணயிச்சா அவங்க ஏன் இப்படி பண்ண போறாங்க? அதே போல விவசாயிகள் விளைவிச்சு தர விளைபொருட்களை வாங்கி விற்கிற இடைத்தரகர்கள் லாப நோக்கத்தோடு அதிக அளவுல பூச்சி மருந்துகளை கலந்து மதிப்பு கூட்டி கொள்ளை லாபம் பாக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நவீன விவசாயிங்க நம்ம கிட்ட வாங்கி விற்கிற அவங்களே பூச்சி மருந்து கலக்குறாங்க. நம்ம பூச்சி மருந்து அடிச்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்களும் பூச்சி மருந்தையும் களைக்குலையும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளும் பூச்சி மருந்து அடிச்சு அந்த நெல்லை வாங்கி அரிசியாக்கி விற்கிற வியாபாரிகளும் பூச்சி மருந்து கலந்து தயாரிச்சு வர்றதை வாங்கி சாப்பிட்ற நடுத்தர மக்களான நாமளும் நம்ம குழந்தைகளும் தான் பல்வேறு வியாதிகள் வந்து சாகுறோம். நாகரீக வளர்ச்சியினாலும் வசதியானவர்கள் என்கிற போர்வையிலையும் நைஸ் அரிசி பூ போன்ற வெள்ளை அரிசி சாப்பிட்டதும் கௌரவம் என்கிற காரணங்களால எல்லாரும் மீன் பக்கத்துக்காக ரெடிமேடா கிடைக்கும் மூட்டை அரிசி பக்கம் போனதுனால வருமானம் குறைஞ்சி இன்னைக்கு நிறைய அரிசி அரைக்கிற மில்லுங்க தமிழ்நாடு முழுவதுமே இருந்த இடம் தெரியாம காணாம போயிட்டே இருக்கு. ஒன்னு ரெண்டு அங்கொன்னு இங்கொன்னு இருக்கிறதும் அழியிற நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி மில்லுங்க அழியறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ரெடிமேடா அரிசி மூட்டைங்க ஈஸியா எல்லா இடங்களையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நினைச்ச நேரத்துல நினைச்ச அரிசியை எங்க வேணும்னாலும் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற நிலைமை இப்ப வந்துடுச்சு. அதனால இப்ப யாரும் கஷ்டப்பட்டு வீட்டு அரிசி தயார் செய்ய உடல் உழைப்பு போட தயாரா இல்ல. எவ்வளவுதான் காசை போட்டு அரிசி வாங்கினாலும் நம்ம வீட்டுல ஊற வச்சு அரைச்ச மாதிரி ருசியான ஆரோக்கியமிக்க அரிசியை எந்த நவீன அரிசி மில்லுங்களாலையும் தயாரிச்சு கொடுக்க முடியறதில்ல. மேலும் கடையில விற்கக்கூடிய அரிசியை நீண்ட நாள் பூச்சி பிடிக்காம பாதுகாத்து வைக்க நிறைய பூச்சி மருந்துகளை கலக்கிறாங்க. அதே போல வெண்மை நிறத்துக்காகவும் அதிகமா பாலி செய்யறதுனாலையும் சத்துக்கள் எல்லாம் போய்
நிலைமையிலே வெறும் சக்கையான விஷத்தை தான் நாமளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கிற நிலைமையில தான் காலம் நம்மளை தள்ளிவிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வியாபார நோக்கமே முதன்மையானதா இருக்கிறதுனால எங்கும் விஷம் எதிலும் விஷம் அப்படின்னு கலந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நாமளும் எதை பத்தியும் கண்டுக்காம வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கோம். இதே போல எல்லாத்துக்கும் ரெடிமேடா மாவு வந்துருச்சு. அதனால மாவரைக்கிற மில்லுகளும் கம்மியாயிட்டே இருக்கு. நம்மளோட நம்ம குழந்தைங்களோட வருங்கால சந்ததியினரோட ஆரோக்கியமும் உடல்நலமும் உசுறு முக்கியம். அதனால நாம தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். இப்பயே நிறைய பேர் இதை உணர்ந்து அதிக காசு கொடுத்தாலும் பரவாயில்லை நல்ல பொருள் வாங்கி சாப்பிடலாம்னு இயற்கை முறையில விளைவிச்ச பொருட்களை தேடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் எல்லாரும் உரம் அதிகம் போடாத விளைபொருட்களை விளைவிச்சு வீட்டு சாப்பாட்டுக்கு உறவினருக்கு கொடுக்கணும்னு திரும்பவும் எல்லாரும் பழைய முறைக்கே திரும்பும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதுவரை அழிந்தவற்றை மீட்டு கொண்டு வர முடியாது. மக்கள் திரும்பி வருவாங்க அப்படின்ற நினைப்புல இன்னும் அக்கறையோட லாபம் இல்லைனாலும் கூட பரவாயில்லைன்னு இன்னும் நம்பிக்கையோட இந்த மாதிரி மில்லுங்களை அழிய விடாம காப்பாத்தி வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவர்களை தொடர்ந்து இயக்க செய்வோம். இன்னும் அங்கொன்று இங்கொன்றுமாய் அழியாமல் இருக்கிற இந்த மாதிரி மில்லுங்களை அழியாமல் காப்போம்.